இன்னைக்கு இருக்க சயின்ஸ் வேர்ல்டில் எல்லாமே ஒரு மிஸ்ட்ரி தான். ஒரு கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவிலிருந்து என்லெஸ் ஸ்கை வரைக்கும் நிறையா மிஸ்ட்ரி சயின்ஸில் இருக்குது. என்னதான் நிறையா மிஸ்ட்ரிஸ் இருந்தாலும் ஒரு சில குவெஸ்டினுக்கு சயின்டிஸ்டால ப்ரூஃபோட அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண முடியல. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் 5 மிஸ்ட்ரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். வெல்கம் டு டாக்டர் சயின்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஸ்ட்ரிஸ் கம்ப்ளீட்டாக ஸ்கையில் அப்பியர் ஆகிற ஸ்டேஞ்ச் லைட் இல்லை சவுண்டை பற்றி தான். நம்ம ஸ்கை எப்போவுமே ப்ளூ அண்ட் நைட்டில் பிளாக் கலரில் தான் பார்த்துருப்போம். பட் ஸ்கையில் நிறைய ஸ்டேஞ்ச் லைட் அண்ட் சவுண்ட்லாம் உருவாகும். இதெல்லாம் எப்படி ஏன் வருதுன்னு சயின்டிஸ்டால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு தெளிவான பதில் சொல்ல முடியல. நம்பர் 1, ஸ்டார் ஜெல்லி. நீங்கள் இந்த மாதிரி ஸ்கை எப்போவாவது உங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கீங்களா? நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. யாருனா பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஃபினாமினானுக்கு ஸ்டார் ஜெல்லின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ஸ் அப்புறம் ஸ்கையை பற்றி ரிசர்ச் பண்றவங்களுக்கு கூட இந்த ஸ்டார் ஜெல்லி பல வருஷத்துக்கு ஒரு பெரிய மிஸ்டரியாவே இருந்துச்சு. சில பேர் இதை ஆஸ்ட்ராய்ட்ஸ்ல இருந்து வெளியே வர டஸ்டால இந்த மாதிரி லைட்னிங் உருவாகுதுன்னு சொல்றாங்க. இதுல என்ன சர்ப்ரைஸ்னா, எர்த்தோட சர்ஃபேஸ்ல ஒரு ஜெலாட்டின் மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இந்த லைட்னிங்ல இருந்து தான் கீழே விழுந்திருக்குன்னு ஒரு சில பீப்புள் நம்புறாங்க. சில பேர் இது டீப் சீல இருக்க ஒரு டைப் ஆஃப் ஜெல்லி ஃபிஷ்னு சொல்றாங்க. சோ இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜெலாட்டின் மாதிரி பிரைட் கலர்ல இருக்கும். இந்த ஸ்டார் ஜெல்லி 1800 அப்போதான் மக்களுக்குள்ள ரொம்பவே ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாம ஒரு பெரிய டிபேட்டாவே உருவாகுச்சு இந்த ஸ்டார் ஜெல்லி பத்தி. ஒரு சில பீப்பிள் இது பிளான்ட் வேஸ்ட்ல இருந்து இல்ல பாக்டீரியா இல்ல ஃபங்கஸ்ல இருந்து உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க. பட் யாருக்கும் எக்ஸாக்டா ஆன்சர் தெரியாது. ஒரு சில பீப்பிள் இது ஆஸ்ட்ராய்ட்ஸ் எர்த்ல விழும்போது அதுல இருந்து வர ஒரு ஸ்டேஞ்ச் சப்ஸ்டன்ஸா இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த ஸ்டார் ஜெல்லில வாட்டர், சால்ட், சுகர் கண்டென்ட் இருக்கு. பட் சயின்டிஸ்ட்க்கு இன்னைக்கு வரைக்கும் இது எங்க இருந்து வருது, ஏன் வருதுன்னு தெரியல. இது உண்மையா பீப்பிள் சொல்ற மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸ் எர்த்ல விழும்போது அதுல இருந்து வர சப்ஸ்டன்ஸா இல்ல டீப் சீல இருக்க ஒரு டைப் ஆஃப் ஜெல்லி ஃபிஷ்ஷான்னு சயின்டிஸ்டால தெளிவான பதில் தர முடியல. சில பீப்பிள் இதை மற்ற பிளானட்ல இருந்து வர ஏலியன் லைஃபா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. பட் யாருக்கும் இது என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. 2nd, பால் லைட்னிங். இந்த பால் லைட்னிங் நேச்சுரலா உருவாகிறது. ஈவன் இந்த பால் லைட்னிங் பத்தி சயின்டிஸ்டுக்கு தெளிவான ஒரு பதில் சொல்ல முடியல. இந்த பால் லைட்னிங் யூஸ்வலா இடி மின்னல் அப்போதான் உருவாகிற ஒரு லைட். பட் பழைய இயர்ஸா இந்த பால் லைட்னிங் பத்தி ஒரு மிஸ்ட்ரி இருந்துட்டு இருக்கு. சயின்டிஸ்ட் சீக்கிரமா இந்த ஃபினாமினன் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸாக்டா எப்போ இந்த பால் லைட்னிங் உருவாகும்னு கண்டுபிடிப்பாங்கன்னு நம்பலாம். இன்னும் சில தியரிஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இது நைட் டைம்ல ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல ஹை ஃப்ரீக்குவன்சியால இந்த பால் லைட்னிங் உருவாகுதுன்னு சொல்றாங்க. இந்த பால் லைட்னிங் எவ்வளவு நேரம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சில செகண்ட்ஸ்ல இருந்து 1 minute வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. ஈவன் இந்த பால் லைட்னிங்கால சில பீப்பிள் இன்ஜுரி கூட ஆகியிருக்காங்க. இன்னும் சில தியரிஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அட்மாஸ்பியர்ல இருக்க ஆக்சிஜன், மீத்தேன், நைட்ரஜன் ஆர் கார்பன் மோனாக்சைடு கூட ரியாக்ட் ஆகிறதால ஒரு ஹை டெம்பரேச்சரை ரிலீஸ் பண்ணும். ஸோ இதனால இந்த பால் லைட்னிங் உருவாகுதுன்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் யாராலையும் ஒரு தெளிவான பதில் சொல்ல முடியல. நம்பர் 3, ஹேஸ்டெல் லைட். இந்த ஹேஸ்டெல் லைட் பத்தி ஒரு பெரிய மிஸ்ட்ரியே இருக்கு. எங்க இருந்து உருவாகுது, ஏன் உருவாகுது, இதுக்கு எதனா சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்கான்னு நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்கு. இது நார்வேல இருக்க மவுண்டன் சைட்ல ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இந்த லைட்டை பார்க்கலாம். யூஸ்வலா இது ஒரு 10 seconds வரைக்கும் தான் இந்த லைட் இருக்கும். இந்த ஹேஸ்டெல் லைட் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத நேச்சுரல் ஃபினாமினான். இந்த லைட்டோட ஷேப், இன்டென்சிட்டி, கலர் டெய்லியும் சேமா இருக்காது, டிஃபர் ஆகும். கிளைமேட் ரொம்ப மாய்ஸ்டா இருந்தா இந்த ஹேஸ்டெல் லைட்டோட இன்டென்சிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சில தியரிஸ் இது யூஎஃப்ஓல இருந்து வரக்கூடிய லைட்டா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. பல வருடங்களா இந்த ஹேஸ்டெல் லைட் பத்தி எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லாமயே பல மக்கள் இந்த ஃபினாமினா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் இது என்ன, எப்படி உருவாகுது, ஏன் உருவாகுதுன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 4th, ஸ்கை குவாக்ஸ். ஸ்கை குவாக்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லவுட் சவுண்ட் ஸ்கைல உருவாகும். யூஸ்வலா இடி மின்னல் அப்போதான் ஸ்கைல இருந்து சவுண்ட் வரத பார்த்திருப்போம். பட் இந்த ஸ்கை குவாக்ஸ் அப்போ ஸ்கைல இருந்து ஒரு லவுட் நாய்ஸ் உருவாகுது. இந்த நாய்ஸ் ஒரு பர்டிகுலர் லொகேஷன் இல்ல பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ல தான் சவுண்ட் உருவாகும். இன்னைக்கு வரைக்கும் இது எப்படி உருவாகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியல. இந்த ஸ்கை குவாக்ஸை ஈவன் இந்தியாவில் கூட மக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் அப்புறம் கங்கா ரிவர் சைடு அங்கெல்லாம் ஸ்கை குவாக்ஸ் உருவாகி இருக்கு. சில தியரிஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆஸ்ட்ராய்ட் எர்த் அட்மாஸ்பியரில் ஃபாஸ்ட்டாக வரதால இந்த சவுண்ட் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இல்லை கொரோனல் மாஸ் எஜெக்ஷனால் இந்த சவுண்ட் உருவாகலாம்னு சொல்கிறாங்க. பட் கரெக்டான ஆன்சர் இன்னும் யாருக்கும் தெரியல. 5th, ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட். இந்த ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 2007 தான் கண்டுபிடிச்சாங்க.
அந்த டைமில் இந்த எஃப்ஆர்பி ஏன் உருவாச்சுன்னு கண்டுபிடிக்க சயின்டிஸ்ட்க்கு ஒரு பெரிய டாஸ்காகவே இருந்துச்சு. இந்த எஃப்ஆர்பி சம்டைம்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உருவாகிட்டு இருந்துச்சு. ஒரு சில டைம் சில வீக்ஸுக்கு இல்லை சில மந்த்து கூட இந்த எஃப்ஆர்பி உருவாகலை. இந்த எஃப்ஆர்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைலேருந்து வரக்கூடிய ஒரு மிஸ்டி ரேடியோ வேவ்ஸ். ஜஸ்ட் மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். சில சயின்டிஸ்ட் இந்த எஃப்ஆர்பியை நியூரான் ஸ்டார்ஸ் ஒன்னோட ஒன்று மோதிக்கிறதால உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. பட் யாருக்கும் ஷுவராக இந்த ரேடியோ வேவ்ஸ் எங்கேருந்து வருதுன்னு சொல்ல முடியல. இந்த எஃப்ஆர்பி ஃபர்ஸ்ட் டைமாக 2007 ஒரு கெனடியன் ரிசர்ச்சரால் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த வேவ்ஸ் கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் சோர்ஸால் கிரியேட் பண்ண முடியாது, பிகாஸ் இந்த வேவ் ஒரு மில்லி செகண்ட் வரைக்கும் தான் லாஸ்ட் ஆகுது. ஸோ இது நேச்சுரலாக தான் உருவாகுதுன்னு கன்க்ளூட் பண்ணாங்க. பட் என்ன தான் அவங்க நேச்சுரலாக உருவாகுதுன்னு சொன்னாலும் இது எதனால் உருவாகுது எங்கே உருவாகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸ்டில் சயின்டிஸ்ட் இந்த மிஸ்டியை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க, சீக்கிரம் இதுக்கான பதில் கண்டுபிடிப்பாங்கன்னு நம்பலாம். இந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிறேன் எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு எதனா டாபிக்ல வீடியோ பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் வீடியோ பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ.